morning. This is another next video of rule to check who will rise in career. So today we are going with a new rule, which is if a person, this video will be recorded in two languages. The first half will be English, the second half will be for Tamil audience. Vanakkam anbargale, ungalaudi audio iniki rendavathu half la varudhu. So today we are going to see the 10th house lord and the 10th house exaltation planet should be placed in Samasaptaka position. What is Samasaptaka means? It should be placed in 1 and 7 axis to each other. If that is the case, then the person will rise in the career. So this is another rule. So we have said that 10th house lord and the 10th house exaltation planet plays a very crucial role in the career rise. So today we have seen the next rule of Samasaptaka concept, in which they both are placed in an 1 and 7 axis to each other. I hope you must be having some doubts. If any doubts in any of these rules, kindly let me know in the comments below. Okay? Vanakkam anbargale, innikku nama paakkuradhu vandu yaar vandu தொழிலில் உயர்வு அடைவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா. அதுல இன்னைக்கு வந்து அடுத்த ரூல் பார்க்குறோம். அதுல போன ரூல் இதுக்கு முன்னாடி பார்க்காம இருக்கிற அன்பர்கள் தயவுசெய்து அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துருங்க. இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பத்தாம் இடத்தினுடைய அதிபதியும் பத்தாம் இடத்தினுடைய உச்சாதிபதியும் சமசப்தக நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தொழில் வகையில் நல்ல ஒரு உயர்வை அவர்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு பிளானட்டும், பத்தாம் அதிபதியும் பத்தாம் இடத்து உச்சாதிபதியும், ரெண்டு பேருமே வந்து 1-7 ஆக்சிஸில் இருக்கணும். இருந்து அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த உயர்வு கொடுக்கப்படும். ஏன் அந்த 1-7 இவ்வளவு சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7-ம் இடத்துல தான் விருத்தி இருக்கிறது. விருத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோத். 1-ம் இடம் 7-ம் இடத்தை ஆல்வேஸ் நோக்கி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 அப்படிங்கிறது நம்ம செல்ஃப், 7-ம் இடம்ங்கிறது நம்மளுடைய கதவு, சக்சஸுக்கான கதவு. அதனால தான் இந்த 1-7 காம்பினேஷன்ல வரக்கூடிய பிளானட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதுகளுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வருது. அதுதான் சமசப்தகா அப்படிங்கிறது. அந்த சமசப்தகால இன்னைக்கு நம்ம பார்க்கறது தொழில் வகை உயர்வு யாருக்கு அமைய கூடும் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ, சரிங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சார்ட்ல உங்களுடைய ராசி கட்டத்துல இந்த 10-ம் அதிபதியும் 10-ம் இடத்தின் உச்சாதிபதிக்கும் இந்த 1-7 கான்செப்ட்ல வருதான்னு பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி வந்து விட்டது என்றால் உங்களுக்கு தொழில் வகையான உயர்வு ஏற்படும். அப்ப சில லக்னங்களுக்கு முன்னாடியே சில பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க, சில லக்னங்களுக்கு வந்து உச்சாதிபதியும் 10-ம் இடத்தின் அதிபதியும் ஒன்னாகவே இருக்க வேண்டும், இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது பாக்கி உள்ள ரூல்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். மொத்தம் 10 ரூல் இருக்கு இல்லையா, அதுல எல்லாமே எல்லாத்துலயும் எல்லாமே கிளிக் வாங்கணும்னு இல்லையே. அப்ப ஏதோ 1 கிளிக் வாங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆன்சர் அது, சரியா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர், உற்றார் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.